பிரைத்தலார்ட் கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த பயங்கரமான சூழ்நிலையிலும் நம்முடைய தேவன் உண்மையுள்ள தேவனாக இருந்து நமக்கு அடைக்கலும் கோட்டையும் பலனமாக இருந்து நம்மை தாங்கி ஏந்தி வருகிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் கோலும் தடியும் நம்மை தேற்றுகிறது. அவருடைய வசனங்கள் நம்மை தேற்றுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றுகிறார். கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். விசுவாசமாக இருப்போம், பொறுமையாக இருப்போம், சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் ஒரு நாளில் கண்டிப்பாக நம்மளுக்கு விடுதலை தருவார். இந்த ஆராதனைக்கு ஆர்வமாக நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போம். எங்கள் அன்பும் இருக்கும் எங்கள் பரம்பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புழுகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பெரியவர். எங்கள் மேல் வைத்தவுடைய அன்பு இறக்கம் தயவு கிருபை பெரியது. கிறிஸ்து மூலமாக எங்கள் ஒன்று பண்ணின ரட்சிப்புக்காக சோதரம். கிறிஸ்துக்களாக சகல ஆசுவாத நன்மைகள் நல்லக்கிறோம். எங்கள் இயேசுவே, எங்கள் ரட்சகரே, நல்ல மெய்ப்பரே, சமாதான கர்த்தரே, துதிக்கு பாத்திரரே, உம் சோதரம். உலகத்தின் முடிவு பந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன எங்கள் ஆண்டவர் இயேசு, பயங்கரமான சூழ்நிலை நாட்களிலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை தீர்த்துக்கிற கிருபிக்காக சோதரம். எங்களை பாதுகாக்கிற கிருபிக்காக சோதரம். இந்த நாளில் இன்னொரு வாரத்தை நாங்கள் கடந்து வந்து உண்மை ஆராதிக்க முடியாத ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை நீர் எங்கள் தந்திரே, அதுக்காக சோதரம். எங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீ பாராட்டின உடைய அன்பு இறக்கம் தயவு கிருபி பெரியது, அதற்காக சோதரம். அன்றைய தொடர்ந்து வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் இந்த ஆராதனைகளுக்கு ஆஸ்வாதமாக்கி தாரும். அன்றைய எங்கள் மூலமாக இந்த நாமத்தை நீர் மையப்படுத்தும். எங்கெங்கே ஆராதனை நடக்கிறதோ அதெல்லாம் உடைய கரம் கூட இருக்கட்டும். எல்லா ஆராதனைகளிலும் எங்களை பிதாவே நீர் இயேசு கிறிஸ்து நாமத்தை நீர் மையப்படுத்தும். எல் ஒருவரையும் ஆசிரித்து அனுப்புவோம். ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய பாதவிலே ஜீவ பலியாக படிக்கிறோம். இந்த ஆராதனைகளுக்கு ஒரு நல்ல ஒரு புத்தி உள்ள ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஆராதனைகள் மாற்றித்தாரும். கிருபி கோப்பிடுகிறேன் இயேசு நாமத்தினால பிதாவே, ஆமேன். இந்த நாளிலே நமக்கு ஆராதனை எல்டர் ஃப்ரெட்டி அவர்கள் நம்மை ஆராதனையில் நடத்துவார்கள். கத்திர விதமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது, அவரை உயர்த்த முடியாது. தேவன் நமக்கு தந்த நல்ல சாக்கியத்துக்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும். சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு விபரீதமாக இருந்தாலும், அனுகூலங்களாக இல்லாவிட்டாலும், எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். நமக்கு ஒத்தாசை தேவனிடத்திலிருந்து வருகிறது. கத்துடைய பிள்ளைகளாய் ஆண்டவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் பாதுகாவலாக இருக்கிறார். 121 சங்கீதத்தில் வாசிக்கிறபடி, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்தனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த தேவனை நாம் தாபரமாய் கொண்டிருக்கிறபடினால், அடைக்கலமாய் நாம் கொண்டிருக்கிறபடினால், நாம் ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை. தேவன் நம்முடைய காரியங்களை எல்லாம் பொறுப்படுத்திக் கொள்வார், அற்புதமாய் நடத்துவார். அந்த தேவனை நாம் எப்போதும் உயர்த்தி, தேவனை நாம் துதித்து, மனப்பூர்வமாய் கத்தர் நாம் மகிமைப்படுத்துவோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்க
தேவை காக்கும் நல் தேவன் ரப்பகள் உறங்காரே எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன் வலப்பக்கத்தில் நீலல்லவரே வலுவாமல் காப்பவர் அவரே வலப்பக்கத்தில் நீலல்லவரே ஏத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன் ஏத்தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் மரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய் போக்கையும் மரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய் எனக்கு என் கண்களை ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே இதோ இஸ்ரவேலை காக்கிற உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லைன்னு சொன்னீங்களே கர்த்தாவே அதற்காக ஸ்தோத்திரம் இரவும் பகலும் எங்களை பாதுகாக்கிறவர் எங்களுக்கு நிழலாயிருக்கிறவர் ஆண்டவரே சத்துருங்களை தொடுவதில்லை ஆண்டவரே வியாதி எங்களை தொடுவதில்லை ஆண்டவரே நம்முடைய வல்லமுள்ள கிருபைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே இயேசுவின் நாமம் பெரிதான நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் அவருடைய நாமத்தை தந்திருக்கிறார் இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டு இயேசுவின் நாமத்துல சுகம் உண்டு இயேசுவின் நாமத்தினால பேய்கள் விரட்டப்படும் தேவனுடைய நாமம் பெரிய தாமன நாமமா இருக்கிறபடினால அந்த நாமத்தை நாம் உயர்த்தி ஆண்டவரே நீ உன்னதமானவர் நீ பெரியவர் எங்களுக்கு சாத்தானின் மேல அதிகாரம் தந்திருக்கிறேன் வியாதியின் மேல் அதிகாரம் தந்திருக்கிறேன் எங்களை ஒன்றும் தொடுவதில்லை அந்த நாமத்தை நாம் உயர்த்தி துதிக்க துதிக்க அந்த நாமம் நம்மோடு கூட இருந்து நமக்கு பெரிய காரியங்களை செய்யும் தேவனை நாம் உயர்த்தி நாம் பாடுவோம் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே நித்திய நரகத்திலிருந்து விடுவித்ததே இயேசுவின் நாமமே நித்திய நரகத்திலிருந்து விடுவித்ததே இயேசுவின் நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே சத்ரு கோட்டைகளை தகர்ந்தெறிந்திட்டதே இயேசுவின் நாமமே
நெறிந்திட்டதே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Jesus, thank you Lord. என்னென்ன கட்டுகள் இருந்தாலும், என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும், ஆண்டவரே வியாதியா இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் அற்புத இயேசு நாமத்துல சுகத்தை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கட்டுகளையும் முறிக்கிறதான தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல விடுதலை உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்துல ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக. கர்த்தாவே எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி தருகிற தேவன் எங்களோடு இருக்கிறீர். உடைய நாமத்தை உயர்த்துறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நம்முடைய பெலனும் கோட்டையுமாயிருக்கிறார். அவரை நாம் நம்பி இருக்கிறோம். நீர் என் பலனும் என் கேடகமா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், அவருக்கு அவர் கோட்டையா இருக்கிறார். நமக்கு தேவன் தான் தஞ்சம், அவர் தான் நமக்கு அடைக்கலாம், அவர் தான் நம்முடைய கோட்டையா இருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய பலத்த கரத்துக்குள் நாம் இருக்கிறோம். நம் ஒன்றுக்கும் கவலைப்பட தேவையில்லை. இதோ நான் என்னை உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன் என்று சொன்னதான தேவன் நம்மோடு கொடுக்கிறார். அந்த தேவனை நாம் உயர்த்தி நாம் தேவனை மகிமைப்படுத்தி பாடுவோம். நீரன் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பி இருந்தேன். நீரன் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பி இருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதி கன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே, எங்கள் துதி கன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி தேவா, என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி தேவா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி தேவா, விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி தேவா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதி கன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே.
உங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி தேவா என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி தேவா கோஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி தேவா கோஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி தேவா சகாயம் பெற்றேன் உதவி பெற்றேன் பாடி உம்மை துதிப்பேன் சகாயம் பெற்றேன் உதவி பெற்றேன் பாடி உம்மை துதிப்பேன் உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன் துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன் துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே தேவனுடைய கரங்கள் நமக்கு உண்டு காக்கும் கரங்கள் நம்மோடு கூட உண்டு அந்த காக்குற கரத்தில் நாம் இருக்கிறோம் அதை நாம் மறந்து விடவே கூடாது சூழ்நிலைகளை கண்டு விசுவாசியை நாம் பதறுகிறோம் சூழ்நிலையில கண்டு பதறுகிறோம் இந்த நாட்களில் நாம் போகிறதான பாதைகளில் தேவன் நடந்திருக்கிறார் அநேகருக்கு வேலைகளில் பிரச்சனைகள் உண்டு சரீரத்தில் சுகத்தில் பிரச்சனைகள் உண்டு குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டு அநேகருடைய வேலைகள் பாதிக்கப்படுகிறதான சூழ்நிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனாலும் தேவன் நம்மோடு கொடுக்கிறார் அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் போதுமானவராயிருக்கிறார் பஞ்ச காலத்திலும் நம்மை நடத்தக்கூடியதான தேவன் நம்மை பாதுகாக்கக்கூடியதான தேவன் அற்புதமான வழிகளை திறக்கிறதான தேவன் அதிசயங்களை செய்கிறதான நம்மோடு இருக்கிறார் அவருடைய கரத்தில் இருக்கிறபடினால விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசியே நீ பதறாதே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் கலக்கங்கள் வரும்போது ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி தேவனை நாம் துதித்து ஆண்டவரே காக்கும் கரங்கள் எனக்கு உண்டு என்று சொல்லி நாம் தேவனை துதித்து பாடி தேவனை மேன்மைப்படுத்துவோம் காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன் அல்லேலூயா பாடி பாடி அலை Oh,
ஆண்டவரே, இந்த நாட்களில் நடக்கிற காரியங்களே பார்க்கும்போது ஆண்டவரே நாங்கள் எதையும் நம்ப முடியாது. எங்களோட பணத்தையோ எங்களோட பொருளையோ எங்களோட வேலையோ எதுவும் எங்களுக்கு நிரந்தரம் இல்லை கர்த்தாவே. இந்த நாட்களில் நீர் எங்களுக்கு சபையாக எங்களுடைய பிள்ளைகளாக எங்களுக்கு நீர் படிப்பித்து கொடுக்கறதான எங்களோட மனக்கண்ணில் திறந்து கொடுக்கறதான நல்ல காரியங்களுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். உண்மையே நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லி தேவனை நாம் நம்புகிறவராய், தேவனை மட்டும் சார்ந்திருக்கிறவர்களாய், அவருடைய நாமத்தை நம்புகிறவர்களாய், அவரை உயர்த்தி தேவனே நீரே யெகோவாயீரே நீர் எல்லாம் பார்த்துக் கொள்வீர். ஆண்டவரே உண்மையை நாங்கள் நம்பியிருக்கிறோம். உடைய நாம உன்னதமானது சொல்லி தேவனை நாம் மகிமைப்படுத்தி, தேவனை நாம் துதித்து, தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். யெகோவாயீரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவாயீரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவாயீரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை 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 உமக்கே. நம்புவேன் என்னை சிறுவருவரை, என்னை சிறுவருவரை நம்புவேன், என்னை சிறுவருவரை நம்புவேன், என்னை சிறுவருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும்,
நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கை என் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை நம்புவேன் என் இயேசு ஒருவரை நம்புவேன் என்னேசு ஒருவரை நம்புவேன் என்னேசு ஒருவரை என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என்னேசு ஒருவரை என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என்னேசு ஒருவரை கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோ
இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே நம்முடைய பாஸ்டர் பால் பேன்ஸ் நமக்கு தேவ செய்தியை கொண்டு வர அவர்கள் கர்த்தர் சமூகத்திலே நாம் உற்சாகமாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் எல்லாவற்றிற்கும் போதுமான நாமத்தினாலே மீண்டும் இந்த நாளின் செய்தியை கேட்க ஆவலோடு கூட இருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். உலகெங்கிலும் இந்த நாட்களை நாம் பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான கேள்வி எல்லோருடைய மனதிலும் மேலோங்கி எழும்பி இருக்கிறதை பார்க்க முடியும். அது என்ன கேள்வி என்று சொல்லி நினைக்கும் பொழுது, இந்த நாட்கள் எப்பொழுது நிறைவுக்கு வரும், இது எத்தனை நாட்கள் இன்னும் நீடிக்கும், நாம் எத்தனை நாட்கள் இன்னும் காத்திருக்க வேண்டும், பொறுமையை இழந்து விடுவோமோ என்ற ஒரு சூழ்நிலை சூழ்ந்து இருக்கிறதை பார்க்கிறோம் என்று சொல்லி அநேகருடைய மனங்கள் தவிப்புக்குள்ளே இருக்கிறதை பார்க்கிறோம். வேதத்திலேயும் கூட ஒரு நபர் தன்னுடைய பொறுமையை காத்து கொள்ள முடியாத அளவிற்கு அவர் கேட்கிற ஒரு முக்கியமான கேள்விக்கு நேராய் இந்த நாளிலே நம்முடைய தியானத்தை நாம் திருப்புவோம். அந்த வேத பகுதியிலே நாம் பார்த்து நாம் எப்படி காத்திருக்க வேண்டும், பொறுமையை கையாள வேண்டும் என்பதையும் கூட பார்த்து தேவன் இந்த நாளிலே தம்முடைய வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட பேசுவதற்கு நம்மை நாமே சமர்ப்பிப்போம். தேவன் நிச்சயமாய் நம்மோடு கூட பேசி இடைபடுவார். நம்முடைய தியானத்திற்கென்று நாம் ரெண்டு ராஜாக்களுடைய புத்தகம் 6:33 வாசிக்கலாம். அவர்களோடே அவன் பேசி கொண்டிருக்கையில் அந்த ஆள் அவனிடத்தில் வந்து, இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது, நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்லுகிறார் என்றான். இந்த இடத்துல இந்த தூது வந்திருக்கிற நபர் அந்த ஆள் ராஜா சொன்னதாக சொல்லுகிற விஷயத்தை நாம் பார்க்கும் பொழுது, இந்த பொல்லாப்பு கர்த்தராலே வந்தது, நான் ஏன் இன்னும் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும் என்கிற பொறுமையை இழந்து கேட்கிற ஒரு கேள்வியை பார்க்கிறோம். இங்கே என்ன நடந்திருக்கிறது, எதனாலே இந்த ராஜா இப்படி பேசி அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அதே அதிகாரத்தினுடைய 24 நாம் பார்க்கும் பொழுது நமக்கு காரியங்கள் விளங்கும். இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டி கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதையின் தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். எப்படி விலைவாசி ஏறியிருக்கிறது, முற்றுகை போட்டதினாலே எவரும் அந்த சமாரியாவிலிருந்து வெளியிலே போகவும் முடியாது, உள்ளே வரவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. நாம் நம்முடைய நிலைமையை குறித்து நாம் யோசித்து கொண்டிருக்கிறோமே,
அதுபோல ஒரு நிகழ்வு அங்கே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலை அங்கேயும் நிலவி கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் நம்மை நாமே தேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அந்த பகுதியை தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய நிலைமை இவர்களுடைய நிலைமை போல அப்படிப்பட்ட மோசமான நிலைமையாக இல்லை. ஆண்டவரே, இன்னும் எத்தனை நாட்களுப்பா நாங்கள் இந்த லாக்டவுனில் இருக்கணும், இன்னும் எத்தனை நாள் ஆண்டவரே நாங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கணும், இப்படிப்பட்ட கஷ்டமான நேரத்தில் நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோமே, உமக்கு எங்களை குறித்து என்ன எண்ணங்கள் இருக்கிறதே என்று எங்களுக்கு புரியலை சுவாமி என்று சொல்லக்கூடிய நிலைமையாக கூட இருக்கலாம். இவர்களுடைய நிலைமைக்கு நம்முடைய நிலைமையை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எவ்வளவு மோசமான நிலைமை என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பிள்ளையை அவர்கள் தின்னக்கூடிய நர மாம்சிகள் ஆகிவிட்டார்கள். ஒரு ஸ்திரீ இன்னொரு ஸ்திரீயினுடைய பிள்ளையை தின்னக்கூடிய அளவிற்கு அங்கே பஞ்சம் ஏற்பட்டபடியினாலே அவர்கள் பச்சிலம் குழந்தைகளையும் கூட விட்டு வைக்கிறதற்கு ஆயத்தமாக இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கொடிய பஞ்சம். அதனால தான் அந்த ராஜா தன்னுடைய பொறுமையெல்லாம் இழந்து இப்போ எலிசா தீர்க்க தரிசனத்தில் வருவதற்கு முன்பதாக தான் வருவதற்கு முன்பதாக தன்னுடைய தூதனை அனுப்புகிறாரு. ஆனால் அவருடைய மனசில் என்ன இருக்குன்னு சொன்னால், அந்த தீர்க்க தரிசியினுடைய தலையை வாங்க வேண்டும். ஏன்னா அந்த 31வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அவன் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொன்னான். எலிசா தீர்க்க தரிசியை இந்த ராஜா எந்த அளவிற்கு சகிக்க முடியாதவனாய் போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் சில வருடங்களுக்கு முன்பதாக இதே ராஜா இந்த எலிசாவை குறித்து அவன் பேசுகிற விதத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், எலிசாவை அவன் அப்பா என்று சொல்லி அழைக்கக்கூடிய விதத்திலே அவன் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். 2 ராஜாக்கள் 6:21 நாம் வாசிக்கலாம். இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து, என் தகப்பனே, நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டான். ஏன் தகப்பன் அப்படின்னு சொல்லி அழைச்ச ஒரு ராஜா இப்போ தலையையே வாங்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஏன் எப்படிப்பட்ட அந்த நாட்களிலே அவன் இருந்தான், ஏன் எலிசாவை தன்னுடைய தகப்பன் என்று சொல்லுகிற அளவுக்கு அவன் இருந்தான் என்று சொன்னால், அந்த நாட்களிலே எலிசா தேவனிடத்திலிருந்து செய்திகளை பெற்றுத்தந்து இந்த ராஜாவையும் ராஜாவுடைய ராஜாங்கத்தையும் எப்படி எலிசா காப்பாற்றினார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இதனால்தான் அந்த ராஜா எலிசாவை தகப்பனே என்று சொல்லி கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். வாசிக்கலாம், 2 ராஜாக்கள் 6:8 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி, இன்ன இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோடே ஆலோசனை பண்ணினான். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி, இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேகந்தரம் தன்னை காத்து கொண்டான். எனக்கு பிரியமான தேவ ஜனங்களே, இந்த ராஜா எப்படிப்பட்ட ஒரு ராஜாவாக இருக்கிறான் என்று சொன்னால், தேவனை சரியான விதத்திலே அறிந்து கொள்ளாத ஒரு ராஜா. தேவனிடத்திலிருந்து தனிப்பட்ட முறையில் அவருடைய குரலை கேட்க முடியாத ஒரு ராஜா. தேவனை தன்னுடைய சொந்த தெய்வமாக அனுபவித்திராத ஒரு ராஜா. அப்படிப்பட்ட ராஜா இப்பொழுது எலிசா என்கிற இந்த தேவ மனுஷன் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்று தருகிற ஒவ்வொரு செய்தியையும் எச்சரிக்கையையும் பெற்று தன்னை காத்து கொண்டு வந்தபடியினாலே, அந்த நேரத்தில் இந்த எலிசா நல்ல மனுஷன், அந்த நேரத்தில் இந்த எலிசா தகப்பன், அந்த நேரத்தில் இந்த எலிசா மரியாதைக்குரியவர் என்று சொல்லி இந்த எலிசாவை அப்படி பேசின ராஜா, இப்பொழுது பொல்லாப்பு நேரிடுகிற நேரத்தில், சுற்றிலும் பஞ்சம் ஏற்பட்டிருக்கிற நேரத்தில்,
முற்றிலும் முற்றுகை போடப்பட்டிருக்கிற நேரத்தில் தன்னுடைய ஜனத்திற்கு அங்கே பொல்லாப்பு நேர்ந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த ராஜா வருத்தப்படுகிறது உண்மைதான். அந்த ராஜா தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டான் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஏன்னா அந்த ஸ்திரீ அங்கே அபயமிடுகிறாள். அது நிமித்தமாக ராஜா என்ன சங்கதி என்று சொல்லி கேட்டபொழுது அவன் அதை கேட்ட மாத்திரத்தில் ஓ பிள்ளையை தின்று விட்டார்களா என்று சொல்லி கேட்ட மாத்திரத்தில் தன்னுடைய வஸ்திரத்தை அவன் கிழித்து கொண்டான். அதற்குள்ளாக அவன் சாக்கு அணிந்திருந்தான் என்பதை நாம் வாசிக்க முடிகிறது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தேவனோடு கூட சரியான ஒரு தொடர்பு இல்லாத ராஜா நல்ல நாட்களிலே மாத்திரம் தேவனையும் தேவனுடைய ஊழியக்காரரையும் நல்லவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜாவாக அவன் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நீங்களும் நானும் இந்த நாளிலே எப்படி இருக்கிறோம்? தேவன் தந்த நல்ல நாட்களை நாம் அனுபவித்திருக்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் நல்லவைகளை செய்திருக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் அப்படிப்பட்ட தேவன்தான் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவருமே சொல்ல முடியும். அதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் இப்பொழுது நமக்கு இப்படிப்பட்ட நாட்கள் வந்திருக்கிற நேரத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம்? ஒருவேளை இந்த ராஜாவை போல கர்த்தர் தான் இதற்கு காரணம், பொல்லாப்புக்கு கர்த்தர் தான் காரணம், நான் ஏன் கர்த்தருக்காக காத்திருக்கணும் என்று ஒருவேளை சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் மனதின் ஆழத்தில் எங்கேயாவது கர்த்தரை குறித்து ஆண்டவரே ஏன் ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இப்படிலாம் என்னை சோதிக்கிறீங்க என்று சொல்லி கேட்கக்கூடிய கேள்விகள் உங்களுடைய மனதில் இருக்குதா? அல்லது ஆண்டவரே நீர் ஏன் ஆண்டவரே உமக்கு எங்களை குறித்து கவலை இல்லையா ஆண்டவரே? எங்களுடைய நிலைமை உங்களுக்கு நல்லா தெரியும்ல ஆண்டவரே, நாங்கள் போய் கொண்டிருக்கிற பாதையை நல்லா உங்களுக்கு தெரியும்ல ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இதையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறீங்க என்று சொல்லி கேட்கக்கூடிய ஒரு நிலைமையில் நீங்கள் காணப்படுறீங்களா? இந்த நாளில் தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு உற்சாகம் ஊட்ட விரும்புகிறார். தேவன் அந்த எலிசா அதற்கு என்ன பதில் தந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அதே விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட அதே போல நன்மையை நம்முடைய வாழ்க்கையிலையும் செய்வதற்கு தேவனாலே கூடும். என்ன நன்மை செய்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கும் பொழுது, என்ன வாக்கு தத்தம் செய்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த ரெண்டு ராஜாக்கள் ஏழாவது அதிகாரத்தினுடைய முதலாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அது நமக்கு தெரியும். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும் இரண்டு மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இங்கே உன்னுடைய கஷ்ட காலம் முடிகிறது, நாளைய தினம் உனக்கு நல்ல காலம் பிறக்கிறது. ஏதோ இந்த குடுகுடுப்புக்காரன் சொல்கிறது போல இல்லை, தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்று இந்த எலிசா சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாளைய தினத்தில் இப்படி நீ நினைத்து கொண்டிருக்கிறாயே, இந்த விலைவாசி இப்படி ஏறி இருக்கிறதே என்று சொல்லி அந்த விலைவாசியை ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவதற்கு தேவனிடத்தில் எல்லா வல்லமையும் உண்டு. பிரியமான தேவ ஜனங்களே, இப்பொழுது நம்முடைய நாட்களை பார்க்கும் பொழுதும் கூட சானிடைசர் முதற்கொண்டு இவ்வளவு விலையாயிருச்சே, மாஸ்க் முதற்கொண்டு இவ்வளவு விலையாயிருச்சே என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தேவனுடைய நாமத்தினாலே நான் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த நாட்களை நாம் கடக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு தேவன் சில நன்மைகளை நிச்சயமாய் வைத்திருக்கிறார். I want to tell you, God has reserved some good things in store for you and me. உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் சில நன்மைகளை இன்னும் வைத்துத்தான் இருக்கிறார். அதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை. ஒருவேளை இப்பொழுது போய்கொண்டிருக்கிற பாதை கடினமாக இருக்கலாம், வேலையை இழந்த சூழ்நிலை, குடும்பத்தில் இவ்வளவு கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும் போதும் கூட நோய் வந்திருக்கிறது, என்னை அந்த நோய் அடையாளம் கண்டு கொண்டது, நான் எதை நினைத்து நினைத்து இது எனக்கு வரக்கூடாது என்று நினைத்தேனோ அது எனக்கு வந்து நேர்ந்ததே என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கலாம். எல்லாம் அப்படி இருந்தாலும், எதிர்மறையாக சூழ்நிலைகள் இருந்தாலும், அதன் மத்தியில் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற நல்ல தைரியம்,
தைரியம் ஊட்டுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், அவராலே எல்லாம் ஆகும், அவர் நம்மை இந்த பாதையிலே நடத்துகிறார் என்று சொன்னால் அதற்கு காரணமும் உண்டு. அந்த காரணத்தை நாம் விளங்கி கொள்ளும் பொழுது அந்த ராஜாவைப் போல நாம் பொறுமையை இழக்க மாட்டோம், அல்லது நாம் அவ்வளவு தைரியசாலிகள் இல்லாமல் இருக்கலாம். தேவனை அப்படியாய் நாம் வாயை திறந்து திட்டக்கூடிய அளவில் ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா சீஷர்களும் கூட ஒரு நேரத்தில் அந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 4:38 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த படகில் அவர்களோடு கூட பயணிக்கும் பொழுது அவர் நித்திரையாக இருந்ததினால இப்பொழுது காற்று, புயல், அலைகள் என்று சொல்லி எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது, அந்த எதிர்மறையான காரியங்களை அவர்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி எப்படி எழுப்புகிறார்கள் தெரியுமா? ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்லி எழுப்புறாங்க? ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அங்கே கேட்கிறதை பார்க்குறோம். சீஷர்களை போல நீங்கள் சொல்கிறீங்களோ, அல்லது உங்கள் பாணியிலேயே ஆண்டவரை கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன? நம் தேவன் சொன்ன வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற எல்லா அதிகாரமும் உடையவர். அவர் அவைகளை அப்படியே செய்து நிறைவேற்ற உண்மை உள்ளவராயிருக்கிறார். அதை எப்படி இந்த ஜனங்களுக்கு செய்தார்னு பார்க்கும்போது அது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. அந்த 2 Kings 7:6 வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்துல இந்த ராஜாவுக்கு ஏற்படுகிற பயம், அவருடைய ஜனங்களுக்கு ஏற்படுகிற பயம் என்ன? இவர்கள் தேவனால் அனுப்பப்பட்ட சத்தத்தை கேட்டிருக்கிறார்கள். ஒருவேளை நமக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த ஆடியோ விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் எப்படி செய்கிறது என்று சொல்லி நம்முடைய வல்லுநர்கள்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என் தேவன் அந்த நாட்களிலேயே ஆடியோ எஃபெக்டை அங்கே வர வச்சு அந்த ஜனங்கள்லாம் அப்படி கேட்க பண்ணி உடனே அவங்கெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுற மாதிரி செஞ்சிட்டாரு. அந்த தேவன் இன்றும் மாறாதவராயிருக்கிறார். எப்படி தேவன் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியும் அப்படின்னு கேள்வி கேட்குறீங்களா? சந்தேகம் வந்துருச்சா? டோன்ட் வரி, மை காட் இஸ் ஏபிள் டு காஸ் அ ஆடியோ விஷுவல் எஃபெக்ட் அண்ட் ஹீ இஸ் ஏபிள் டு சேஞ்ச் த ஹோல் சர்க்கம்ஸ்டான்ஸ். அந்த முழு சூழ்நிலையும் மாற்றக்கூடிய வல்லமை நம்முடைய ஆண்டவரிடத்தில் உண்டு, பிரியமான தேவ ஜனங்களே. எனவே நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒன்று, தேவன் இதை அனுமதித்திருக்கும் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்னொரு தீர்க்க தரிசி அந்த விஷயத்தை சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். மீகாவுடைய புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது, மீகாவுடைய காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது அது நமக்கு நன்மையாய் இருக்கும். நமக்கு தேவன் இப்படி அனுமதித்திருக்கிற நேரத்தில் இந்த பெனாதாத் என்கிற ராஜா அங்கே சத்ருவாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறபடி நமக்கு ஒரு பொதுவான சத்ரு உண்டு. தேவன் நம்மை சிக்ஷிக்கிற நேரங்களிலே, தேவன் நம்மை திருத்துகிற நேரங்களிலே, தேவன் நம்மை சரி செய்கிற நேரங்களிலே இந்த சத்ருவானவன் நம்மை குறித்து கேலி செய்ய முடியும், இந்த சத்ருவானவன் மகிழ முடியும். ஆனால் நீங்களும் நானும் இப்படிப்பட்ட பாதையில் போய் கொண்டிருக்கும் பொழுது என்ன சொல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த மீகாவினிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள முடியும். இன்னும் அந்த 2 Kings பகுதியில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் கூட நாம் கற்றுக்கொண்டு இந்த நாளின் செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். அப்போது இந்த மீகா என்ன நமக்கு சொல்லி கொடுக்கிறாருன்னு பார்த்தா, அந்த மீகாவினுடைய புத்தகத்தினுடைய 7 Kings நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து பாருங்கள். 8 நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். என் சத்ருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய வார்த்தை, நம்முடைய வாயிலிருந்து அறிக்கை செய்ய வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? இதுதான், என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஹல்லேலூயா!
நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். என்னுடைய நிலைமை, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்ப சூழ்நிலை, என்னுடைய காரியங்கள் எல்லாமே பார்க்கும் பொழுது, என்னுடைய வேலை எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது, என்னுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது இருள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலை போல இருந்தாலும் அந்த இருளில் நான் உட்கார்ந்தா என் தேவன் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். ஹல்லேலூயா. அதை நாம் அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். கூடவே ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த மீகா அடுத்த வசனத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 9வது வசனம், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். இந்த நாட்களிலே நாம் நம்மையே ஆராய்ந்து பார்த்து ஒரு விஷயத்தை நன்றாய் அறிந்திருக்க முடியும். நாம் நிச்சயமாகவே தேவனுக்கு விரோதமாக எத்தனையோ விதங்களிலே நம்மை நாம் பரிசோதித்து பார்க்கும் பொழுது அநேக விஷயங்கள் புலப்படும். ஏன் சொன்னால், ஒருவேளை அந்த 7வது அதிகாரத்தினுடைய 2வது வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தா என்னென்னலாம் போட்டிருக்குன்னு பார்த்தா 2வது வசனத்தை வாசிக்கிறேன். தேசத்தில் பக்தியுள்ளவன் அற்றுப்போனான், மனுஷரில் செம்மையானவன் இல்லை, அவர்கள் எல்லாரும் இரத்தம் சிந்த பதிவிருக்கிறார்கள், அவனவன் தன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான். இப்படி பார்க்கும் பொழுது இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கிறிஸ்தவ வட்டாரங்களில் பார்க்க முடியும். அங்கே என்னென்ன அந்த மீகாவுனுடைய நாட்களில் நடந்ததோ அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த மீகா அதையெல்லாம் எப்படி நெகேமியாவும் அவருடைய நாட்களில் செய்தாரோ இந்த மீகா செய்கிறாரு. என்ன செய்கிறாரு? நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி தேவனிடத்தில் அந்த விஷயத்தை அறிக்கை செய்கிறார். கூடவே அந்த 9வது வசனத்தை நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன் என்று சொல்லி மீகா சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படின்னா எத்தனை நாட்கள் இந்த கோபத்தை ஆண்டவர் நான் சுமக்கணும் என்று சொல்லி அவர் வைத்திருக்கிறாரோ, எது வரையிலையும் என் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில இதையெல்லாம் நீதியை சரி கட்டுகிற நாட்கள் என்று சொல்லி நான் இன்னொரு முறை பேசினேன். அதுபோல தேவன் இவை எல்லாவற்றையும் சரி செய்கிற வரைக்கும் நம்முடைய பொறுமையை நாம் காத்து கொண்டு இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. ஆனால் தேவன் ஒரு விஷயத்தை நன்றாய் அறிந்திருக்கிறவராயிருக்கிறார். அவர் இந்த துன்பத்தின் பாதையில் நாம் போகும் பொழுது அது நம்மை முற்றிலும் அழித்து போடாதபடிக்கு நமக்குள்ளே சில கிரியைகளை செய்யும் என்பதனாலே தேவன் அதை அனுமதிக்கிறார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன? நான் உங்களுக்காக ஒரு பகுதியை காண்பித்து கொடுத்தால் அது நலமாயிருக்கும். பவுல் அந்த கொரிந்திய சபைக்கு ஒரு நிருபத்தினாலே துக்கம் விளைவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த துக்கத்தின் நிமித்தம் என்ன நடந்தது என்று சொல்லி அவர் எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 7:11 மாத்திரம் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும் குற்றந்தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். பவுலாகிய தேவனுடைய ஊழியக்காரன் இந்த சபைக்கு துன்பத்தை அவன் அந்த நிருபத்தின் மூலமாக விளைவிக்கிறதை பார்க்கிறோம். அவங்க துக்கம் அடையட்டும் என்று சொல்லி, தேவனுக்கேற்ற துக்கம் அடையட்டும் என்று சொல்லி அதில் சில வருத்தப்படக்கூடிய துன்பப்படக்கூடிய வார்த்தையெல்லாம் உபயோகித்து அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அதன் மூலமாக அவர்களுக்குள்ளே என்னெல்லாம் நடந்திருக்கு என்று சொல்லி நம்மாலே வாசிக்க முடிகிறது. பவுல் தேவ மனிதனாய் இருந்து அவராலே இந்த சபைக்குள்ளே இத்தனை நல்ல விஷயங்கள் இந்த துன்பத்தினாலே நடக்கும், இந்த துயரத்தினாலே நடக்கும் என்று சொல்லி அறிந்திருப்பார். ஆனால் தேவன் எத்தனை ஞானம் படைத்தவர்! அவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அனுமதித்து கொண்டிருக்கிற பாதைகளுக்கு நிச்சயம் காரணத்தை வைத்திருக்கிறார். அது நமக்குள்ளே நன்மைகளை நிச்சயமாய் செய்யும், நம்முடைய குணங்களிலே மாற்றத்தை கொண்டு வரும், நமக்குள்ளே எதையெல்லாம் வெறுக்க வேண்டுமோ அதையெல்லாம் வெறுக்கிறதற்கு நமக்குள்ளே அது மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆனால் நீங்களும் நானும் அந்த தேவனுடைய சன்னிதானத்தில் நம்மை சோதித்தறிகிறவர்களாக அந்த மீகாவைப் போல ஆண்டவரே நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி நம்மை நாமே சோதிக்கிறதற்கு
பரிசோதிக்கிறதற்கு ஆயத்தமாயிருப்போம் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாகவே நமக்குள்ளே இருக்கிற குறைகளை நமக்கு சுட்டி காண்பிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் நாம் போய்கொண்டிருக்கிற பாதையில் நாம் அழிந்து போய்விடாதபடிக்கு, நாம் அதிலேயே அமிழ்ந்து போய்விடாதபடிக்கு அவர் ஜாக்கிரதை உள்ள நல்ல தேவனாயிருக்கிறார். ஆனால் இன்னொரு விஷயத்தை அவர் செய்ததை நம்ம பார்க்குறோம். அந்த ரெண்டு ராஜாக்களுடைய பகுதிக்கு திரும்ப நம்ம வருவோம். அங்கே யார் மூலமாக ஆண்டவர் அந்த நன்மையை இஸ்ரவேல் ஜனங்கள் சமாரியாவில் இருக்கிற ஜனங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் செய்கிறார்னு சொன்னால், நான்கு குஷ்டரோகிகளை ஆண்டவர் பயன்படுத்துகிறதை நீங்களும் நானும் அங்கே வாசிக்க முடியும். அப்போது அந்த ரெண்டு ராஜாக்கள் 7வது அதிகாரத்தில் திரும்ப வந்து நாம் பார்க்கும் பொழுது அந்த குஷ்டரோகிகளுக்குள்ளே நடந்த விஷயம் என்ன? அவங்களும் இந்த துக்கத்தின் பாதையில் தான் போயிட்டுருக்குறாங்க. அவங்களும் தான் இந்த மாதிரி, இன்ஃபேக்ட் அவங்க வெளியில் இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றும் அவங்களுக்கும் அந்த பஞ்சத்தில் நேரத்தில் ஒன்றும் கிடைக்கல என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது அவங்கக்குள்ளே நடந்த விஷயம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள் 7:4 நம்ம வாசிக்கலாம். பட்டணத்திற்குள் போவோம் என்றால் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால் அங்கேயும் சாவோம், நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம், வாருங்கள், அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி அப்படி தான் புறப்பட்டு போகிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள என்ன ஒரு எண்ணம் வந்துடுது? 6லேயும் சாவு 100லேயும் சாவு என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அவங்களுக்குள்ளே வருது. அதாவது மரணத்தை குறித்து அதை பெருசாக எண்ணவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு துணிகரத்தை ஆண்டவர் இந்த துன்பத்தின் பாதையில் அவங்க போனதுனால அந்த மரணத்தையே சந்திக்கிறதற்கு துணி உள்ளவர்களாய் அவர்களை மாற்றிட்டு. உங்களையும் என்னையும் கூட ஆண்டவர் அப்படித்தான் மாற்ற விரும்புகிறார், தைரியப்படுத்த விரும்புகிறார், துணிவு கொள்ளுகிறவர்களாய் நம்மை உருவாக்க விரும்புகிறார். அநேக நேரங்களில் இது என்னது, என்னுடைய வாழ்க்கை என்ன ஆயிரும், இப்படி ஆயிரும், அப்படி ஆயிரும், இப்போ என்ன ஆயிட்டுருக்குது, எல்லாவற்றின் மத்தியிலையும் அந்த தேவனை சார்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்தில் வந்துட்டோம்ல. இது நன்மையை நமக்குள்ளே இன்னும் தொடர்ந்து செய்யும். பிரியமான தேவ ஜனங்களே, தேவன் அனுமதிக்கிற துக்கம், தேவன் அனுமதிக்கிற போராட்டம், தேவன் அனுமதிக்கிற பொல்லாப்பு நமக்குள்ளே நன்மையை கொண்டு வரும் என்பதை நாம் விசுவாசிப்போம். ஆனால் நடந்தது என்ன? இந்த ஜனங்களுக்கு அந்த நன்மையெல்லாம் கிடைச்ச பிறகு ஒரு காரியம் அவங்களுக்குள்ள திட்டமாக தெளிவாக இருந்தது. அநேக நேரங்களில் நாம் ஏன் தெரியுமா கஷ்டப்படுறோம்? ஆண்டவர் உண்மையாகவே என்னுடைய கஷ்டத்தை பார்க்குறாரா அப்படின்னு சில சந்தேகம் வந்துடுது. ஆனால் நடந்தது என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த படகுல தான் இருந்தார், அவர் தூங்கிட்டு இருந்தார். ஆனால் இவங்க கேட்குற கேள்வி என்னது? ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்டவரும் அதே படகுல தானே இருக்கிறாங்க. இவங்களுக்கு சாவு வந்தால் அவருக்கு வராதாப்போ? ஏன்னா அவர் அவங்களுக்கு இன்னும் தெரியல, இவர் ஆண்டவர் அப்படின்றத இன்னும் அவங்க பார்க்கல. அவர் செஞ்ச அற்புதத்துக்கு பிறகு தான் இவர் எப்படிப்பட்ட மனுஷன்னு கேட்குறாங்க. ஆனால் எனக்கு பிரியமான தேவஜனங்களே, எலிசாவை குறித்தும் அதே விஷயத்தை பார்க்குறோம். எலிசா வேற எங்கேயோ இல்லை, இந்த ராஜா கோவப்படுறதுனால எலிசா வேற எங்கேயோ இல்லை, எலிசா அதே சமாரியாவில் தான் இருக்கிறாரு. அங்கே இருக்கிறதான எல்டர்ஸ் கூட பேசி கொண்டிருக்கிறார்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது அவங்களுக்கு அதே கஷ்டத்தை தான் இந்த ராஜாவும் அந்த ஜனங்களும் போய்கொண்டிருக்கிற அதே பாதையில் தான் எலிசாவும் போய்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தேவன் எப்படி அந்த படகுல இருந்தாரோ, தேவ ஊழியன் எப்படி அந்த ஜனங்களோட கூட தான் இருந்தாரோ, எல்லாருக்கும் காமன், எல்லாருக்கும் பொது இந்த துக்கம் என்பது. அந்த துக்கம் பொதுவாக இருக்கிற நேரத்தில் அதை சகித்து கொள்வது நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. அதை நாம் சகித்து கொள்ளும் பொழுது நமக்குள்ளே நடக்கிற மாற்றங்கள், நம்முடைய சுபாவங்களிலே மாற்றங்கள் நிச்சயமாய் நடக்கும். நாம் நம்மை நம்பி தேவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அப்படிப்பட்ட சுபாவ மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். இந்த குஷ்டரோகிகளுக்குள்ளே அப்படிப்பட்ட மரண பயம் போயிடுச்சு. அப்படிப்பட்ட பயம் உங்களுக்குள்ளேயும் போயிடும். அதை தேவன் செய்ய விரும்புகிறார். ஆனால் நடந்தது என்ன? அவர்கள் செய்தது போல இன்னொரு விஷயத்தை எப்படி மீகா அறிக்கை செய்தாரோ, நாம் சொல்ல வேண்டியதை மீகாவிடத்திலிருந்து கற்றுக்கொண்டோம். ஆனால் செய்ய வேண்டியதை இந்த குஷ்டரோகிகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த குஷ்டரோகிகள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதே 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம்.
பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரமனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார்கள். குஷ்டரோகிங்க நன்மையை பெற்ற பிறகு அவங்க ஒழித்து வைக்க முயற்சி எடுத்தாங்க, ஆனால் குற்ற மனசாட்சி, ஐயோ நாங்கள் மட்டும் நாம் மட்டும் இந்த நன்மையை பெற்று அனுபவித்தால் குற்றம் நம் மீது சுமரும், நாம் மௌனமாக இருந்தோம்னா குற்றம் நம் மீது சுமரும். எனக்கு பிரியமான தேவ ஜனங்களே, இந்த தேவனை ஆண்டவராக பெற்றிருக்கிற ஜனங்கள், இந்த கர்த்தரை தெய்வமாய் பெற்றிருக்கிற பாக்கியமான ஜனங்கள் நாம், தேவன் இதிலிருந்து நம்மை வெளிக்கொண்டு வரும் பொழுது மௌனமாயிருக்காதபடிக்கு அவரை குறித்து அநேகருக்கு சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவருடைய நன்மைகளை அநேகருக்கு சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதை உணர்ந்தவர்களாக, ஆண்டவரே நான் மௌனமாக இருக்க போகிறதில்ல ஆண்டவரே, ஏன்னா இந்த பகட்டு வாழ்வு எனக்கு அநேக காரியங்களை கண்களை மறைச்சிருச்சு ஆண்டவரே, நான் இப்படி தான் இருக்கணும், நான் அப்படி தான் இருக்கணும் என்று சொல்லி நான் நினைத்து கொண்டிருந்தேன் ஆண்டவரே, ஆனால் இப்பொழுது என் கண்கள் திறக்கப்பட்டுருச்சு. இந்த நாட்களில் என் பொறுமை சோதிக்கப்படும் பொழுது என் பகட்டு வாழ்க்கையினுடைய அந்த விஷயம்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சு ஆண்டவரே, இப்போ நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லி நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது வருங்கால பயங்களை எடுத்து போட உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. வருங்கால பயங்களை உங்களை நெருக்கி கொண்டிருக்குதா? அதையெல்லாம் பார் ஆளுகிற இயேசு எடுத்து போட வல்லவராக இருக்கிறாரு. ஆனால் நீங்களும் நானும் சொல்ல வேண்டியது என்னென்னா, நான் பாவம் செய்தேன், அவருடைய கோபத்தை நான் சுமப்பேன், அவர் எதுவரையிலையும் எனக்கு இந்த நீதியை சரிகட்ட அனுமதித்திருக்கிறாரோ இந்த நாட்களை, அது வரைக்கும் அவருடைய கோபத்தை நான் சகித்து கொள்வேன் என்று சொல்லி மீகா தீர்க்கதரிசியை போல சொல்வோம். அதே போல் இந்த குஷ்டரோகிகளை போல நாம் செய்வதற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு எல்லாவற்றிலேயும் நன்மையை செய்ய போகிறீங்கன்னு வாக்கு கொடுத்துட்டீங்க, அந்த நன்மையை எங்களுக்காக வைத்து வைத்திருக்கீங்கன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கீங்க. அப்படி நீங்கள் செய்யும் பொழுது நாங்கள் அமைதியாக மௌனமாக இருக்கிறவங்கள போல இல்லாமல் உங்களை குறித்து நாங்கள் எல்லாருக்கும் சொல்லுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமா? வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமும், வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமும், அருள்நாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு, அருள்நாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு, ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. அப்படியே ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே, முழங்கால் படியிடுகிறோம் ஆண்டவரே, எங்களை நாங்கள் தத்தம் செய்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்காக நீர் நன்மையை வைத்திருக்கிறீர் சுவாமி, நாங்கள் காத்திருக்கிறோம் உமக்காய், நாங்கள் காத்திருப்போம் ஆண்டவரே, எங்களுடைய பொறுமையை இழந்து நாங்கள் கேள்வி கேட்டு அந்த ராஜாவை போல சினமடைய மாட்டோம் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற நேரத்தில் ஆண்டவரே இதில் காத்திருக்கிறதுக்கு கிருபை வேணும் ஆண்டவரே, தீர்மானத்தில் உறுதியாக இருக்கிறதுக்கு கிருபை வேணும் என்று சொல்லி அவரை நோக்கி கேட்கும் பொழுது நம்முடைய அருமையான பாஸ்டர் எட்வின் வந்து நமக்காக ஜபித்து அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மை ஆசீர்வதித்து அனுப்புவார்கள். ஆமென், ஆமென். வசனத்தை கேட்ட நாம் இப்பொழுது நம்மை நாமே தாழ்த்தி கேட்ட வசனத்தின்படி நம்ம ஜீவித்தக்கதாக நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு மிக்கும் பரிபிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உம்முடைய பாதவியில் வருகிறோம். பயங்கரமான சூழ்நிலையிலும் உலகமே கலங்கி திகைக்கிற இந்த நாட்களிலே எங்கள் ஆண்டவர் நீர் எங்களோடு கூட நீர் இருந்ததுக்காக சோத்திரம். நடக்கிற காரியங்களை நான் அறிவோம், ஆனால் நீர் எங்களை அறிகிற தேவன், நீர் எங்களை காண்கிற தேவன், எங்கள் வழிகளை நீர் அறிகிற தேவன். நான் கடந்து வந்த பாதையிலே நீர் எங்களோடு கூட இருந்தீர். ஒருவேளை அநேக துக்கம் வியாதி வருத்தத்தில் நான் கஷ்டப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே நீர் என் கைவிடாமல் இன்னொரு வாரத்தை காண கிருபை செய்தரே, நாங்கள் நோக்கி கூடும்போது எங்களுக்கு பதில் கொடுத்தீர். ஆண்டவரே எல்லாவற்றிலும் எங்களுக்கு நன்மையாக, எங்களை செம்மையாக,
நேர்மையாக நடத்தினீர். என் கைவிடவில்லை. தொடர்ந்து எங்களை நீர் கரம் பிடித்து வழிநடத்தும். நாங்கள் எங்களையே ஆராய்ந்து பார்த்து நாங்கள் செய்த குற்றம் குறைகளை நாங்கள் உணர்ந்து அதை அறிக்கை செய்து அதை விட்டு அனுதில் மனந்திரும்பி முடிந்த பாவ மன்னிப்பு பெற்று அதன் மூலமாக ஒரு ஆசீர்வாதி பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. நீர் எங்கள் இறக்கமாயிரும். நாங்கள் விழுந்தாலும் நீர் எங்களை தூக்கிவிடுகிற தேவனாக இருக்கிறீர். எங்கள் இருளை நீர் வெளிச்சமாக்குற தேவனாக இருக்கிறீர். எங்கள் துக்கங்களை நீர் கழிப்பாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில் நீர் அற்புதம் செய்கிற தேவன், எங்களை கைவிடாத தேவன், எங்களுக்கு அடைக்கலமும் கோட்டையுமாக இருக்கிற எங்கள் தேவன், நீரை தொடர்ந்து உம்முடைய கரம் எங்களை தாங்கட்டும், உம்முடைய கரம் எங்களை வழிநடத்தட்டும், உம்முடைய கரம் எங்களை பாதுகாத்து கொள்ளட்டும். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்தும் ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நான் உம்முக்கு பிரியமான பிள்ளைகளாக ஜீவிக்க கருவியை தாரோம். நீர் அருவருக்கிற காரியங்களை பாவமான காரியங்களை விட்டு உமக்கு பிரியமான பிள்ளைகளாக ஜீவிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. நாங்கள் எங்களையே நாங்களே சோதித்தறிந்து நல்ல வழியில் நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவரே, நீர் கிருபை செய்யும், உதவி செய்யும் ஆண்டவரே. கேட்ட வசம்படி ஜீவி கிருபை தாரும். அலரே, எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களில் நீர் ஆசீர்வதியும், விசேஷமாக சிறு பிள்ளைகள் ஆசீர்வதியும், வாலி பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும். வேலை ஸ்தலத்தில் உடைய பிள்ளைகளை எல்லாம் பாதுகாத்துக்கொள்ளும். இந்த கொரோனா அந்த அட்டேக்கு அப்புறமாக ஆண்டவரே என்ன நடக்கும் என்று தீங்கி நிற்கிறோம் ஆண்டவரே. எங்கள் எல்லாரையும் உம்முடைய கருத்தில் வைத்து எங்களை பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நீர்தாமே எங்களை ஆசீர்வதி, எந்த தீங்கும் எங்களுக்கு அணுகாமல் பாதுகாத்துக்கொள்ளும். நாங்கள் பெற்ற விசுவாசத்தில் ஆண்டவரே நிலைத்திருக்க கிருபை தாரும். நாங்கள் முடிவு வந்த உமக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக ஜீவிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. வியாதி பலத்தில் இருக்கிறதுக்கு நல்ல சுகத்தை தாரும். இந்த கொரோனாவில் கஷ்டப்படுகிற பிள்ளைகளை இயேசுனம் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுக்கு நாமத்தினால் நல்ல சுகத்தை கட்டளிடுகிறேன், நல்ல சுகத்தை தாரும். இன்னும் ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஆண்டவர் பிஸ்னஸ்லாம் இல்லாமல் சம்பளம் இல்லாமல் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகளை கருத்தில் விடுகிறேன். இதாமல் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக்கொள்ளும். அவளை ஆற்றும், நல்ல மெய்ப்பனாக இருந்து அவள் தேவைகளை எல்லாம் சந்தித்தரலாம். ஊரில் விட்டு வந்த குடும்பங்களை நீர் பாதுகாத்துக்கொள்ளும். அவருடைய தேவையை சந்தித்தரலும். இங்கேயும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக்கொள்ளும். அடுத்த சீக்கிரமாக இந்த கொரோனாவுடைய இந்த சூழ்நிலிருந்து எங்களை விடுவித்து மறுபடியும் நாங்கள் ஒன்று கூடி துதிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. உங்களுடைய அற்புதம் கரம் எங்களை தாங்கட்டும். நீதான் எங்களை ஆசீர்வதியும் விடுவியும். தேவசேசன் முடிய மகன் ஆசீர்வதியும் ஒரு கேட்ட ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. ஒவ்வொருக்கும் நல்ல சுகம், பலன், சமாதானம், சந்தோஷம் தந்து நீ ஆசீர்வித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டு ரட்சிகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த ஜபத்தை முடித்துல கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.
சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே. நம்ம ஆண்டவராக இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னியோ ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரைக்கும் மட்டும் இருப்பதாக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வாதிப்பாராக, தம்முடைய சமாதானத்தை உங்களுக்கு அருள் செய்வாராக. ஆமேன். Thank you.